அனைவருக்கும் இனிய வணக்கம். முருகேஷ் பாண்டியன் சார் பேசும்போது சொன்னாங்க, அவருடைய இறுதி நிகழ்வுக்கு நிறைய எழுத்தாளர்கள் அங்கே வந்திருந்தாங்கன்னு. அன்னைக்கு அழுதுட்டு இருந்தோம், அப்புறமா நான் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சியே பிரபஞ்சன் எப்படி கிண்டல் பண்ணியிருப்பாரு. நம்ம எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருந்தது, நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் அவருடைய நினைவுகளை பேசிட்டு இருந்தது, அதை வந்து அவர் ஒரு நபராக நின்று அங்கே பார்த்துருந்தாருன்னா அதை என்னெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசித்த போது, நம்ம அழுதுலாம் சரியா தப்பா பிரபஞ்சனுக்கே பிடிக்காதே அப்படின்ற மாதிரி இருந்தது. அது அன்றைய நேரத்தினுடைய வெளிப்பாடாக இருந்தது அப்படின்னு அவருக்கு நானும் பதில் சொல்லிட்டேன். அந்த மாதிரியான ஒரு நம்ம எல்லோரோடும் நெருங்கிய நட்பு கொண்டவர், வயது வித்தியாசம் கிடையாது, இளைஞர்கள் நிறைய வழிகாட்டினெல்லாம் சொல்லிட்டு எட்டி நிற்கக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது. நிறைய வேடிக்கைகளை நாங்கள் புதுச்சேரிக்காரர்கள் பார்த்துருக்குறோம். அவரை அழைத்திருந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு, நாங்கள்லாம் அங்கே இருக்கோம், எல்லாரும் எப்போ அவர் வரப்போறாருன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு தெரியாது, பீச்சில் வேற நிகழ்ச்சி நடக்குது, அங்கே இருந்தார் அவர். காரணம் இருக்கும், அவர்கிட்ட கேட்டிருந்தோன்னா நமக்கு தெரியும் அதுக்கான உரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மை அழைச்சிருக்காங்க, நம்ம அங்கே போயிடணும், அவ்வளோதான் நமக்கான இது. அவருக்கான காரணங்கள் நியாயங்கள் எல்லாமே நம்மளுடையது கிடையாது. அதே மாதிரி அந்த கம்பீரம், அதை வந்து எப்போதுமே நான் வந்து மிகப்பெரிய ஒரு பாடமாக, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தான் சார், நம்ம வந்து உள்ளுக்குள்ளார எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, பிரபஞ்சன் எத்தனையும் தாண்டி இருக்கிறார் அப்படின்றத அவருடைய தோற்றத்தையோ அவருடைய உரையையோ வச்செல்லாம் யாரும் மதிப்பிட்டுட முடியாது. வேணும்னா உங்களை மாதிரியான நெருங்கிய நண்பர்கள்ட்ட அவருடைய வறுமை என்ன செஞ்சது அப்படின்றத அவர் சொல்லியிருக்கலாமே தவிர, கடைசியாக எழுதியிருந்தார் ஒரு சில இதில். இன்னைக்கு வேடியப்பன் பகிர்ந்திருந்தார் ஒரு நிலை செய்தி, இந்த வறுமை என்னை ஆட்டிப்படைக்காமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பான இலக்கியத்தை நான் தந்திருக்க முடியும்னு நம்புகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி தொடர் அகிலன் கண்ணன் வந்து ஒரு டைரி குறிப்பை பகிர்ந்திருந்தார் இன்னைக்கு. அந்த டைரி குறிப்பு சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சப்போ அவர் எழுதின அந்த டைரி குறிப்பு, அதில் வந்து தன்னை இலக்கியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு பூர்வமான அவருடைய அந்த வரிகளை படிக்கும்போது காலையில் கொஞ்சம் அந்த பரவசத்திலேயே கொஞ்ச நாள் அப்படியே அதையே நான் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு செயல்பாடுகள் வருக. மூப்பா தொடர் திருநாவுக்கரச அவர்களும் அறிவி தந்திருக்கிறார்கள். இந்த அந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் எல்லாம் தாண்டி தனக்குன்னு வாழ்க்கைக்கே முழுசா இலக்கியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டு வாழ்றவங்க மிக குறைவானவர்கள். அதுலேயும் வந்து இப்போ அவர் சார் சொன்னாங்க இல்லையா, நான் எழுதுறதெல்லாம் இலக்கியமா அப்படின்னு. அவரை நம்ம வந்து எவ்வளவு உயரத்தில் வைத்து போற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அன்னைக்குமே அவருடைய எழுத்துக்களை போற்றக்கூடியவர்கள் இருந்தார்கள் தான், ஆனாலும் அந்த ஒரு சுய பரிசீலனைன்றது நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கைன்னு நினைக்கிறேன். அவரோடான அனுபவங்களை பேசுவதற்கு இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க. நான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை, அவருடைய கதை ஒன்றை வாசிக்க வேண்டும் அப்படின்னு. அதுக்காக தான் இது தேர்வு செய்து கொடுத்தவர் பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள், பாயமா வாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்களுக்கு எப்போதும் நேர் விருப்பம் நிறைவேற்றுதான் பழக்கம். கரெக்டா வந்துட்டீங்க பாருங்க. பாயம்மா, அரவம் கேட்டு கண் விழித்தாள் பாயம்மா. சிம்னி விளக்கு வெளிச்சத்தில் யாஸ்மின் அடுப்படியில் டீ போட்டு கொண்டிருந்தது தெரிந்தது. அந்த கதையை பார்க்கும்போது எனக்கு நிறைய தடவை இந்த யாஸ்மின்றதுக்கு நம்ம இஸ் தான் போடுவோம், அவர் யாசுமின் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது எதுவும் அவர் இருந்திருந்தாருன்னா அவர்கிட்ட நான் அப்பப்ப வாசிக்கல இந்த கதை, ஏன் இதை இப்படி எழுதினீங்கன்னு கேட்டிருப்பேன். கேட்க முடியல. முந்தின இரவு உறக்கம் வர வெகு நேரம் பிடித்தது அவளுக்கு. சற்று கண்ணை இருந்து விட்டாள், அவளை முந்தி கொண்டாள் யாஸ்மின். படுக்கையை விட்டு எழுமுன் ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவள் சொல்லும் அந்த காலை பிரார்த்தனையை சொல்ல முற்பட்டாள். யா ரசூல், இன்றைய தினத்தை நல்ல நாளாக்கு, என் குட்டி யாஸ்மின் ஆளுக்கு நல்ல வழிகாட்டு, சடுதியில். இவ்வளவுதான்,
அதுக்கு மேலும் கடவுளிடம் கேட்க அவளுக்கு ஒன்றுமில்லை. எழுந்து வாயை சுற்றி கட்டிலுக்கடியில் தள்ளினாள். அடுப்பறைக்கு வந்தாள். மொழே, இன்னும் பெரிய காரணமே, அதுக்குள்ளாக எழுந்தது என்னத்துக்கு? கொஞ்சம் போல உறங்கு, நான் எழுப்பித்தாரேன் என்றாள் வாஞ்சையோடு. இருக்கட்டும், எழுந்தாச்சு, என்னமோ உறக்கம் வராது, தீயை குடிப்போம். இரண்டு அலுமினிய டம்ளர்களில் தீயை வார்த்து ஒன்றை அம்மாவிடம் கொடுத்து ஒன்றை தானும் எடுத்துக்கொண்டு வெளித்திண்ணைக்கு வந்தாள் யாஸ்மின். உடன் வந்த பாயம்மா மகளுக்கு முன் திண்ணையில் அமர்ந்து கொண்டாள். யாஸ்மின் அரிசி நிறைந்த பானை மாதிரி பூரித்திருந்தாள். வரும் யானை மாதத்தில் அவருக்கு வயசு 20 நிறைந்துவிடும். அதற்குள் அவளுக்கு கல்யாணம் கூட வர வேணுமே. மனசுக்குள் குட்டி பூனை மாதிரி முட்டிக்கொண்டு தனக்குள் அழுந்திருந்தாள் பாயம்மா. மேற்கு தெரு பள்ளிவாசலில் இருந்து பாங்கோசை எழுந்து தன்னை அறியாமல் அவள் முக்காட்டை எடுத்து தலையை முட்டிக்கொண்டாள். உள்ளே கயிற்றுக்கட்டிலில் போர்த்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தான் ரஷீத். புரண்டு படுத்தான். மகனை கண்டதும் அவள் மனம் விலகியது. காலை 8 மணிக்கு புறப்படுகிறவன் ராத்திரி கடை கட்டி கொண்டு வீடு திரும்ப 10:11 ஆகிவிடுகிறது. மாடாய் உழைக்கிறான். எல்லாம் சரியாக இருந்தான். யாஸ்மினுக்கு அடுத்தபடியாக அவனுக்கும் நிக்காவை முடித்துவிட வேண்டியதுதான். என்ன ரோசன என்றாள் யாஸ்மின் அம்மாவை பார்த்து. எனக்கு நீங்க ரெண்டு பேரையும் விட்டா வேற என்ன யோசனை? உனக்கு வர்ற யானை மாசத்துக்குள்ள நிக்காவை முடிக்க வேணும். சித்த சும்மா இருக்க ஆலங்காத்தால நிக்காவு மவுத்துன்னு. அடி துக்ரியாட்ட பேச வேண்டாம். பொண்ணு கல்யாணம் அணில நான் வேற என்னத்தை பேசணுமா? யாசுமை எழுந்தாள். ஆடு கத்திக்கிட்டு இருக்கு, ரெண்டு தடை உடிச்சு போடு. நான் ரஷீதுக்கு ரொட்டி சுடணுமாக்கும். அச்சானியமாக இந்த பெண் காலையில் இப்படி பேசியமைக்காக பாயம்மாவின் மனம் வருத்தமுற்றது. ஆடு கட்டியிருந்த மரத்தடிக்கு வந்தாள். அவளை கண்டு தாயாடும் குட்டியாடும் பேய் கணக்காக கத்தின. சைத்தா மக்களா, ஏன் இப்படி கத்திய உயிரை வாங்குறியா என்றபடி தழைகளை உடைத்து போட்டாள். கொஞ்சம் பிடியட்டும், அவிழ்த்து விடுற, அதுக்குள்ளாயும் பள்ளம் குளத்துல விழுந்து காலகில உடைச்சிட்டா என்ன பண்ணுவேனா என்று தாயாட்டை பார்த்து கேட்டாள் பாயம்மா. அது மே மே என்றது. அதை புரிந்து கொண்டதாக, ஓஹோ உனக்கு வழி தெரியும் நான் சொல்ற, அவ்வளவு தூரத்துக்கு பெரியவளாயிட்டாக்கும், உனக்கு பிரசவம் பார்த்தவளே நானாக்கும், தெரிஞ்சுக்கோ, நூத்து கழுவி கணக்கா என்னடையா சதாக்கிறியே என்று நீட்டி முழக்கினாள் பாயம்மா. அடுப்பில் ரொட்டி சுட தோசைக்கல்லை வைத்த யாஸ்மினுக்கு சிரிப்பு வந்தது. அம்மாவுக்குத்தான் எத்தனை பாஷைகள் அத்துப்படி ஆகியிருந்தன. ஆடுகளோடு மாடுகள், காக்காய்கள், மைனாக்கள், மரங்கொத்திகள், ராத்திரிகளில் அலரும் ஆந்தைகள் என்று எல்லாவற்றோடும் அம்மா உரையாடுவது ஆச்சரியம்தான். ரஷீது உண்டு முடித்தான். கொடியில் இருந்த கைலியை எடுத்து கட்டி கொண்டான். ஆணியில் இருந்த சட்டையை எடுத்து மூட்டை பூச்சியை தவிர்க்க உதறி கொண்டான். உதறிய உதறலில் சட்டையில் இருந்த பீடி கீழே விழுந்தது. அம்மா பார்ப்பதற்கு முன் சட்டென குனிந்து அதை எடுத்து பையில் போட்டு கொண்டான். பாயம்மா அதை பார்க்கத்தான் செய்தாள். சட்டென தலையை திருப்பிக் கொண்டாள். வளர்ந்த பையன் அப்படியும் இப்படியுமாகத்தான் இருக்கும் இந்த காலத்து பையன்கள். ரஷீது புறப்பட்டான். திண்ணைக்கு வந்தான். மொனே, என்னம்மா? உன் தங்கைக்கு வயசு ஏறிக்கிட்டு இருக்கப்பா. வர்ற யானை மாசத்துக்குள்ள நிக்காவே முடிச்சுட்டா நல்லது மொனே. கூரை ஒழுகுது, அதை மாத்தணும். கை செலவுக்கு பணம் வேணும். மாப்பிள்ள வீட்டுல நெருக்கிறாக. நேத்து கூட அந்த அகமது அண்ணா கேட்டுட்டாக. பதில சொல்லாம இருந்தா நல்லதா? நீ யோசிக்கணும்ப்பா. முதலாளி கிட்ட சந்தர்ப்பம் அறிஞ்சு பேசணுமா? பாக்கலாம், நிக்காவை முடிச்சிடலாம் சீக்கிரமே. அத்தோட உனக்கும் வயசேறுது, உனக்கும் பண்ணி வச்சுட்டா எனக்கு நிம்மதியா கூடும். எனக்கு என்ன அவசரம் என்றபடி பூவர சமரத்தின் கீழ் நிறுத்தி இருந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ரஷீத். அவன் கடைக்கு சென்று சேர்வதற்கும் முதலாளி வருவதற்கும் சரியாக இருந்தது. முதலாளியை கண்டதும் மடித்து கட்டி இருந்த கைலியை இறக்கி விட்டு கொண்டான் ரஷீத். மற்ற ஆட்களும் பவ்யமாக விலகி நின்று முதலாளிக்கு வழிவிட்டனர். கதவை 3 முறை தட்டிவிட்டு திறந்தார் முதலாளி. ரஷீது கடைவாசலை தொட்டு கும்பிட்டு விட்டு உள்ளே நுழைந்தான். தன் செக்ஷனான மோதிரங்கள் பகுதியில் போய் நின்று கொண்டான். வாடிக்கையாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக வர தொடங்கினார்கள். நகரத்தில் பிரபலமான நகை கிடையாது. எந்நேரமும் கும்பல் வழியும். ரஷீதுக்கு ரொம்ப ஆச்சரியம். மனுஷர்கள் உப்பு புளி அரிசி வாங்குவது மாதிரி நகைகள் வாங்குகிறார்களே. அதுவும் காத்திருந்து கடை திறந்த உடனேயே அடித்து பிடித்து கொண்டு உள்ளே நுழைந்து
பணம் அந்த அளவுக்கு மக்களிடம் கொட்டி கிடக்கிறது. அவனுக்கு முன்னால் வந்து நின்ற மனிதர்களின் விரல்கள் ஒல்லி, பருமன், நீளம், குட்டை எல்லாவற்றிலும் மோதிரங்கள் அணிவிக்கப்படுகின்றன. மோதிரம் அழகின் வெளிப்பாடு மட்டும்தானா? பணப்பகட்டும் அளவுகோலும் அதுதான். சிவபிரகாசம் அவனை அழைத்தார். முதலாளியின் தனி அறைக்கு அவன் சென்றான். உன் செக்ஷன்ல ஆட்கள் அதிகமா ரஷீது? இல்லைங்க ஐயா, பரசுரமா அட்டன் பண்ணிட்டு இருக்கார். சரி, இந்த பணத்தை எண்ணி 10,000 கட்டு. இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கேன், நானே இதை காப்பாற்றணும் என்றபடி அவன் முன் ஒரு சின்ன பண நோட்டு மலையை குவித்தார் சிவபிரகாசம். சாவகாசமா என்ன, 2,00,000 மட்டும் சூட்கேஸ்ல வையே, மற்றதை இந்த கலையத்துக்குள்ள தள்ளிடு என்றபடி அந்த பகுதியை காட்டினார் அவர். அது அவர் நாற்காலிக்கு பின்னால் இருந்த ஒரு அறை. சட்டென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அறை அது. அதற்குள் வெடித்த பட்டாசு துணுக்குகள் மாதிரி குவியல் குவியலாக கிடந்தன நோட்டுகள். அப்புறம் இன்னொரு நாளைக்கு இந்த நோட்டுகளையும் கட்டி வைக்கணும். சரி, நான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரேன். பிரின்ஸிபால் மேடம் வர சொல்லியிருக்காங்க. டொனேஷன் எதிர்பார்க்குறாங்க போல, வரட்டுமா? பையனை கூப்பிட்டு டீ சொல்லி சாப்பிட்டுக்கோ என்றபடி அந்த தனி அறையில் ரஷீதை வைத்து விட்டு அகன்றார் சிவபிரகாசம். அறை கதவு தன்னால் சாத்தி கொண்டது. சிவபிரகாசம் அவன் மேல் வைத்த நம்பிக்கை அவனை கிளர்ச்சியடைய செய்தது. இவரிடம் அவன் வேலைக்கு அமர்ந்து 3 முடிந்து விட்டன. ஒரு சூப்பர்வைசர் அளவுக்கு அவனை உயர்த்தியவர் அவர். ஒவ்வொரு உணவு இடைவேளையின் போதும் எல்லா ஊழியர்களும் பரிசோதிக்கப்படுவார்கள். ரஷீதுக்கு சோதனை வேண்டாம் என்றவர் சிவபிரகாசம். வங்கிக்கு சென்று பணம் போடுவது முதல் பணம் எடுப்பது வரையிலான சகல பொறுப்புகளையும் அவனிடம் தந்தவர் சிவபிரகாசம். எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் நினைவில் வந்து போகத்தான் செய்தன. அரைமணியில் வேலை முடிந்தது. 2,00,000 தனியாக சூட்கேஸில் வைத்தான். மற்றதை கவயத்துக்குள் தள்ளினான். 500,000 நோட்டுகளாக 50,000 ரூபாயை மட்டும் எடுத்து தன் பனியனுக்குள் போட்டு கைலியை இறுக்கமாக முடிந்து கொண்டு வெளியே வந்தான். சட்டை உப்பிக் கொண்டிருந்தது. மோதிரம் செக்ஷனுக்கு திரும்பினான் ரஷி. பரசுராமன், என்ன விஷயம் வா என்றான். நோட்டு என்ன சொன்னார் முதலாளி? ஒன்னு ரெண்டா உருவு தெரியவா போது சொட்டத்தலைக்கே, சீச்சி என்றான் ரஷீத். முதலாளி திரும்பினார். தனி அறைக்குள் சென்றார். மனம் கிடந்து அடித்து கொண்டது ரஷீதுக்கு. தப்பு செய்கிறவன் இருதயம் வித்தியாசமாக துடிக்கும் போது தனக்கு அழைப்பு வரும் என்று எதிர்பார்த்தான். மேனேஜர் மட்டும் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு தனி அறைக்குள் சென்றார். சற்று நேரம் கழித்து இருவருமே வெளியே வந்தார்கள். முதலாளி புறப்பட்டு சென்றார். பெட்டியுடன் வழியனுப்பி விட்டு வந்த மேனேஜரிடம், அண்ணன், முதலாளி ஏதாச்சும் சொன்னாங்களா என்றான். ஒன்றும் சொல்லலையே, மதுரை போறதா சொன்னாங்க என்றார் அவர். நிம்மதியாக இருந்தது அவனுக்கு. வயிறு சரியில்லைன்னு, 6 லீவு வேணும். பரசுராமங்கிட்ட கணக்கை ஒப்படைச்சிட்டு போ என்றார் மேனேஜர். கணக்கை எழுதி கொடுத்து விட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் ரஷீத். மறுநாள் ஆபீஸுக்கு வருகையில் வேலையாட்கள் முகத்தில் சவக்கலை இருந்தது. கண்ணாடியை துடைத்து கொண்டிருந்த அப்துல்லாவிடம், என்ன விஷயம் என்றான். பரசுராம 4 மோதிரத்தை ஜட்டிக்குள்ள வச்சு கடத்திட்டாரு, மாட்டிட்டாரு. மேனேஜர் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற போதே ஓடிட்டாரு. போலீஸ் தேடி போயிருக்கு. இன்னைக்கு எல்லாரையும் போலீஸ் விசாரிக்க வரானுங்களாம். ரஷீத் சந்தோஷப்பட்டான். முதலாளி கவனம் சுத்தமாக அவன் பக்கம் திரும்ப நியாயமில்லை. புறப்படும் போது அவன் ஒழுங்காக கணக்கை பரசுராமனிடம் ஒப்பு கொடுத்திருந்தான். கவலையே இல்லை. வேலைக்கு சேர்ந்த புதிதில் ஏதோ சின்ன தப்புக்கு கழுத்தில் அறைந்தவன் பரசுராமன் ஒழியட்டும். உலகம் கெட்டுப்போய் விட்டதே என்று நினைத்து கொண்டாள் பயமா. இல்லை என்றால் இந்த வெயில் காலத்தில் மழை பெய்யுமா? பெய்தது. காலையிலிருந்து மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. மதியம் மழை கொட்ட தொடங்கியது. அதுவும் ரஷீது படுகிற கட்டிலுக்கு மேல். பாவம், களைத்து வரும் குழந்தை படுக்கை நனைந்து விட்டால் என்ன ஆவது? எதனும் செய்ய வேண்டுமே என்று நினைத்தாள். கட்டிலுக்கு எதிரே வாபா செய்து போட்ட அலமாரி, குட்டை அலமாரி, அது மட்டும் நனையாமல் இருந்தது. அலமாரியை நகர்த்தி வைத்து விட்டால் படுக்கையை காப்பாற்றலாம் என்று தோன்றியது பாயமாவுக்கு. நகர்த்தினாள், முடியவில்லை. கொஞ்சம் சிரமப்பட்டு முயன்றாள், முடியவில்லை. அலமாரியில் அடர்த்தியாக இருந்த பொருள்களை கீழிறக்கி வைத்துவிட்டு அதை நகர்த்த முடியும் என்று அவளது அறிவு சொன்னது. ஒவ்வொன்றாய் எடுத்து கீழே வைத்தாள். மேல் தட்டில் ரஷீதின் சட்டை துணிமணிகள், இரண்டாவதில் யாஸ்மின் ஆடைகள், கீழ்த்தட்டில் சில கிழிசல்கள் மற்றும் அவளது துணிகள். அலமாரியை இப்போது நகர்த்த முடிந்தது. அலமாரிக்கும் கீழே கல் ஒன்று சற்று மேல் எழும்பி இருந்தது. அது அப்படி இருக்க காரணம் இல்லை. கல்லை பெயர்த்தாள். கல்லின் அடியில் பச்சை உரையில் சுற்றப்பட்ட ஒரு கட்டு. கட்டை பிரித்தாள். நோட்டுகள்.
சப் இன்ஸ்பெக்டர் ராஜகோபாலன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். மதியம் ஒரு பார்ட்டி. மாமூல்காரன் கால் புட்டியும் தேவா ஹோட்டலிலிருந்து அருமையான கோழி பிரியாணியும் வாங்கி தந்திருந்தான். ருசித்தும் குடித்தும் தன் இருக்கைக்கு வந்திருந்தார். மாமூல் பார்ட்டி வாங்கி கொடுத்த கிங்ஸ் சிகரெட்டை பற்ற வைத்து புகையை வெளியே விட்டார். அந்த நேரம் அவர் முன் ஒரு கிழவி வந்து நின்றாள். அவர் முன் பச்சை காகிதத்தில் சுற்றப்பட்ட நோட்டு கத்தையை வைத்தாள் பயமா. ராஜகோபாலோ அதிர்ச்சி அடைந்தார். இது எங்க வீட்டுல கழிச்ச பணம் ஐயா, புதைச்சி வைக்கப்பட்ட பணம். என் மகன் ரஷீது தான் இந்த பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கணும். இவ்வளோ பணம் அவனுக்கு தப்பு வழியில தான் வந்திருக்கணும். அவன் முதலாளிய கேளுங்க. ராஜகோபாலன் விவரங்களை கேட்டறிந்தார். முதலாளிக்கு போன் செய்தார். சில நிமிஷங்களில் முதலாளி வந்து சேர்ந்தார். நோட்டை பார்த்தார். தம் பணமாக இருக்கலாம் என்று சந்தேகமாக சொன்னார். ரஷீத் வரவழைக்கப்பட்டான். போலீஸ் நிலையத்தை முதலாளியை பார்த்ததும் அவன் கை கால் நடுங்கின. இவன் ரொம்ப நல்ல பையன் ராஜகோபாலன், இந்த காரியத்தை அவன் செய்ய மாட்டான். ரஷீத் அழுதான். கணக்கில் வராத பணம் என்பதால் திருடினேன் என்று ஒப்புக்கொண்டான். கூரை மாற்ற, தங்கை கல்யாணம் முடிக்க என்று காரணங்களை அடுக்கினான். ராஜகோபாலன் தன் பங்குக்கு 4.5 அரைந்தார். நான் வழக்கு கொடுக்கல, விட்டுடுங்க என்றார் சிவபிரகாசன். குனிந்த தலையுடன் அமர்ந்திருந்தாள் பாயம்மா. முகம் மட்டும் வெளியே தெரிந்தது. தாரை தாரையாக அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தபடி இருந்தது. பாயம்மா படுத்து கிடந்தாள். அவளுக்கு ஒரு வாரமாகவே சோறு செல்லவில்லை. மனவிசாரம் என்றார் வைத்தியர். யாஸ்மின் அம்மைக்கு டீ போட்டு கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் முதலாளி காரில் வந்து சேர்ந்தார். முதலாளியை பார்த்ததும் எழுந்து போர்த்தி கொண்டாள். எட்டியே, முதலாளிக்கு தடுக்கு போடு. தடுக்கில் அமர்ந்தார் முதலாளி. பாயம்மாவுக்கு மனசு சங்கடமா தான் இருக்கும். ரஷீது திருந்திட்டான், மனசார மன்னிப்பு கேட்டுட்டான், வேலையும் ஒழுங்கா செய்யறான். அப்புறம் என்ன பாயம்மா, நடந்ததை மறந்துட வேண்டியது தானே. பாயம்மா சிரமப்பட்டு பேசினான். முதலாளி ரொம்ப பெரிய மனசு. அதன்னும் இல்லை, மனுஷன் தவறுறது சகஜம், மறந்துடுங்க. முதலாளி அந்த அம்மாவுக்கு முன் ஒரு கட்டு வைத்தார். என்னங்க முதலாளி? கொஞ்சம் பணம், ஊரையை மாத்துங்க, பாப்பா கல்யாணத்தை முடியுங்க. பாயம்மா அவரை ஆச்சரியமுடன் பார்த்தாள். எதுக்கு வேணாம் முதலாளி? ரஷீத் ஆதரிக்கிறதே பெருசு. இருக்கட்டும், உங்க நல்ல குணத்துக்காக. அது என்ன அதிசயம்? எல்லாவுக்கு முன்னாடி நாம அப்படிதானே இருக்கணும். இருப்பாங்க, எத்தனை பேரு? ரொம்ப கொஞ்சம் பேர் தானே. போகட்டும், பாப்பா கல்யாணத்தை இதை வச்சு முடியுங்க. வேணாம் முதலாளி, நல்ல காரியம் நல்ல வழியா தான் வரணும். என் மாமன் உழைச்சி சம்பாரிச்சு அவன் தங்க கடமையை செய்வான். மன்னிக்கணும், கடைசி வரை பாயம்மா அந்த பணத்தை வாங்கவில்லை. கதையில அவர் சொல்லியிருக்காத ஓமானங்களே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அரிசி நிறைந்த பானை மாதிரி பூரித்து வளர்ந்திருந்தாள்ன்றது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சாதாரண கதையாசிரியர்கள் யாருமே பின்பற்றாத விஷயங்கள் பிரபஞ்சனுடையது. இத நிகழ்வாக வாசிக்க இடம் தந்த இந்த சபைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.